ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஐடியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லேப்டாப் சேல்ஸ். லேப்டாப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்லாம் அதாவது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து யார் யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா வந்து பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஹையர் சேலரி வாங்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஐடி எம்ப்ளாயிஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து இந்த எம்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க, மேனேஜர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அப்படின்னா வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி கிரேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் படிக்கக்கூடிய பசங்களாக இருக்கும் ஈவன் குழந்தைங்க கூட இன்றைக்கி லேப்டாப்ஸ் வந்து கேட்டு வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு மாறிடுச்சு. அந்த அளவுக்கு லேப்டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து பழக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் குறிப்பாக எதனால் இதோடைய ஹைப் ரொம்ப அதிகமாச்சு, எதனால யூசேஜ் அதிகமாச்சுன்னு கேட்டிங்கன்னா கோவிட். ஸோ கோவிட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் யூசேஜ் எந்தளவுக்கு அதிகமாகச்சோ ஆன்லைன் கிளாஸஸ்க்காக அதே அளவுக்கு ஈக்குவலான டிமாண்ட் வந்து லேப்டாப் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துச்சு. அண்ட் இந்த லேப்டாப் உங்களால் பட்ஜெட்டில் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லைனா செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்ஸ் உங்களால் வந்து பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணி சேல்ஸ் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா லேப்டாப் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து பெரிய லெவலில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நிறைய பேர் நீங்கள் வந்து லேப்டாப் ப்ரிஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் ரெண்டாவது பிஸ்னஸ் ஐடியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு சார்ந்த ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் பிசி சர்வீஸ் இல்லைனா லேப்டாப் சர்வீஸ். இந்த மாதிரி பிசி கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து தெருக்கு ஒரு இன்ஜினியர், வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் சொல்லிட்டு கலாய்ப்பாங்க, மீம்ஸ்க்காக கலாய்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நிஜமான ஒரு ரியாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு ஒரு யூடியூபர் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு ஒன்றும் இல்லை, மூணு நாலு பேரெல்லாம் இன்றைக்கி வந்து வீட்டுக்கு யூடியூபராக இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லா யூடியூபருடைய கனவா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு நல்ல ஒரு பிசி வாங்கணும், நல்ல ஒரு எடிட்டிங்காக நல்ல ஒரு பிசி பில் பண்ணணும். அண்ட் அப்படி ஒரு விஷயம் வந்து நடக்க ஆரம்பிச்சதுன்னா எல்லார் வீட்லையுமே பிசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றியமையாத தான் மாறிடும். எல்லார் வீட்லையுமே கம்பல்சரி ஒரு பிசி வந்துடும். அந்த பிசியை சர்வீஸ் பண்ணுறதாக இருக்கும், இல்லைன்னா அந்த பிசி அப்கிரேட் பண்ணுறதாக இருக்கும், அந்த பிசிக்கு தேவையான காம்பனன்ஸ் வாங்குறதா இருக்கும் பார்த்தீங்கன்னா நியர்பைல சர்வீஸ் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கான டிமாண்ட் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு ஹியூஜ் டிமாண்ட் வந்து ஃபியூச்சரில் வந்து கிரியேட் ஆகும் போது ஆல்ரெடி இப்பயுமே கிரியேட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு பிசி சம்மந்தமான விஷயங்களில் நாலேஜ் இருக்குது, அப்படி எனக்கு நாலேஜ் இல்லை எனக்கு கற்றுக்க முடியும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான ட்ரைனிங் கோர்சஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பிசி டெக்னீஷியன் கோர்சஸ் படிச்சுட்டு தாராளமாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட் ஃப்ரம் பிசி பில் பண்ணுறதுலேருந்து பிசி எக்யூப்மெண்ட் சேல்ஸ் பண்ணுறதுலேருந்து உங்களால் வந்து பிசி சர்வீஸில் மாதம் குறைஞ்சது ஒரு 50,000 ஒரு 1,00,000 தாராளமாக சம்பாதிக்கலாம். அண்ட் ஆனால் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கெட்டிங். ஸோ உங்களால் பண்ண முடியும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்க்க தவறுனீங்கன்னா இந்த பிஸ்னஸில் நீங்கள் வந்து ஃபெயிலியர் தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன லேப்டாப் சேல்ஸாக இருக்கட்டும், இப்போ நம்ம சொன்ன பிசி சர்வீஸாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன போட முடியும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை விட பெஸ்ட்டான பிஸ்னஸ் ஐடியா எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ மூணாவது பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா மொபைல் ஃபோன் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். மொபைல் ஃபோன்ஸோடைய கிரேஸ் இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். நிறைய பேர் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மொபைல் வாங்கிட்டு அதை வந்து ஒரு 4-5 யூஸ் பண்ணுவாங்க, ஒரு 10 யூஸ் பண்ணுவாங்க. காலம் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் மொபைலில் மாற்றணும், 6 ஒரு வாட்டி மொபைலில் மாற்றுறது, 1 ஒன்ஸ் மொபைலில் மாற்றுறது அண்ட் மேண்டேட்ரி ஆயிடுச்சு 1 ஒன்ஸ் வந்து ஒரு மொபைலில் மாற்றுறது அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய ஒரு எழுதப்படாத விதியாக மாறிடுச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸோட கிரேஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கான டிமாண்ட் வந்து இருக்கான்னு கம்பல்சரி இருக்குது. இதுக்கான டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ரிஸ்டி ஸ்ட்ரீட் போனால் தான் வந்து நல்ல சர்வீஸ் பண்ணுவாங்க, கம்பெனி ரேட்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கிரியேட் பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இங்கே போனால் தான், மதுரையில் பார்த்தீங்கன்னா இங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணி போகணும் அப்படிங்கிறத உடச்சு என் வீட்டுக்கு நியர்பையில் ஒரு சூப்பரான கடை திறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கடையை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் பெஸ்ட்டான பட்ஜெட்டில் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்சசரிஸ் நீங்கள் வாங்கி கூடவே சேல்ஸ் பண்ணுறது மூலிமா உங்கள் கடையுடைய சேல்ஸ் ரெவன்யூ வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ மொபைல் ஃபோன்ஸ், மொபைல் ஆக்சசரிஸ், மொபைல் சர்வீஸ் இது மூணுத்தையுமே சேர்த்து நீங்கள் ஒரு கடையில் வந்து நீங்கள் பண்ணும்பொழுது உங்களால் கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். அண்ட் அடுத்து நாலாவது பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா எல்இடி அண்ட் எல்சிடி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ இந்த எல்இடி எல்சிடி இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி டிவிஸில், லேப்டாப்ஸில் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னைக்கு எல்லார் வீட்லையுமே வந்து இந்த எல்இடி எல்சிடின்றது பார்த்தீங்கன்னா டிவி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து சிஆர்டி மானிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த பிக்சர் டியூப் பேஸ் பண்ண டிவிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எல்சிடி எல்இடி பேஸ் பண்ண டிவிஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு ஒரு டிவி அப்படின்னு இருக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த டிவிக்கு வந்து ஒரு சர்வீஸ் பண்ணால் டெக்னீஷியன் அப்படிங்கிறது தேவைப்படுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து எல்சிடி எல்இடிக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான் இருக்குது, சர்வீஸ் வந்து பெரிய லெவலில் இல்லை. ஸோ உங்களால் வந்து இதுக்கு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா இதுக்குமே வந்து சொல்லி கொடுக்கறதுக்கான ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் கற்றுக்கிட்டு தாராளமாக நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். அஞ்சாவது பிஸ்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சிசிடிவி கேமரா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ இந்த சிசிடிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கும், இல்லை இந்தியன் போலீஸாக இருக்கட்டும், தமிழ்நாடு போலீஸாக இருக்கட்டும், அதிகமாக வற்புறுத்தக்கூடிய வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா வீட்டுக்கு ஒரு சிசிடிவி கேமரா மேண்டட்டரியாக மாட்டுங்க, உங்களுடைய சேஃப் அண்ட் உங்களுடைய செக்யூரிட்டிக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தெருக்கு மினிமம் ஒரு சிசிடிவி கேமரா வச்சு கண்டிப்பாக வந்து வந்துடுச்சு. மெட்ரோ சிட்டிஸில் கிராமங்களிலேயுமே நிறைய பேர் வந்து வீடுகளில் மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் வந்து பேங்க்கில், போலீஸ் ஸ்டேஷனில், மால்ஸில் இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்களில், முக்கியமான இடங்களில் மட்டும் தான் இருந்துச்சு, இன்றைக்கி வீடுகளிலேயுமே மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்னும் ஃபியூச்சரில் யோசிச்சு பாருங்கள் இதுக்கான டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சிசிடிவி கேமராவில் ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதுவுமே சொல்லித்தரத்துக்கான சென்டர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் படிக்கிறது மூலிமா உங்களால் அந்த சிசிடிவி சேல்ஸ் அண்ட்
சர்வீஸ் டெக்னீஷியனாக மாற முடியும். அதன் மூலிமா மாதம் உங்களால் வந்து ஈஸியாக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூட சம்பாதிக்க முடியும். அடுத்து ஆறாவது பிஸ்னஸ் ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சோலார் பேனல் பிஸ்னஸ். ஸோ இந்த சோலார் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து இருக்க அட்வான்ஸ்மெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஆனால் இதோடைய காம்படிஷன் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச லெவலில் தான் இருக்குது. நிறைய பேர் எடுத்து பண்ணாலும் அவங்களால சரியான மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியாதனால இந்த இண்டஸ்ட்ரியெலாம் வேஸ்ட்டுப்பா, இதெல்லாம் வந்து காசு அதிகம், இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க நெகட்டிவான விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஐடியா இருக்குது, உங்களால் இந்த பொருளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிக்கிறா, தாராளமாக லட்சங்களில் ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இந்த சோலார் பேனல் பிஸ்னஸ். ஸோ நான் சொன்ன இந்த ஆறு இண்டஸ்ட்ரியுமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவுமே நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வந்து அடிக்கடி நம்ம வந்து யோசித்த ஒரு பிஸ்னஸாக கூட இருக்கலாம். பட் ஸ்டில் இந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் எடுத்து பண்ணுறாங்க கேட்டால் பண்ணல. காம்படிஷன் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது, உங்களால் ஈஸியாக இந்த மார்க்கெட்டில் வந்து ஜெயிக்க முடியும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சரியான பிஸ்னஸை உங்களுக்கு ஏற்ற பிஸ்னஸ் சூஸ் பண்ணணும், அப்படி சூஸ் பண்ணுற பிஸ்னஸை கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், சரியான விலையில் நீங்கள் கொடுக்கணும். இது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் இந்த இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்க முடியும். நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் வேறு லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். அண்ட் இன்னும் அடுத்த சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன், டாடா, பை பை.